அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு. கொரோனா எவ்வளோ பாதிப்புகளை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே தினமும் இந்த நோய் போயிடணும்னு தான் துவா செய்கிறோம். பல பேர் மவுத் ஆயிருக்காங்க, பலர் அதுலேருந்து மீள முடியாமல் கஷ்டமும் படுறாங்க. அல்லாஹு தாலா இந்த நோயை நீக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். பழையபடி வாழ்க்கையை வாழணும், ஸ்கூல் வேலைக்குன்னு போகணும், எல்லா கஷ்டங்களும் நீங்கணும்னு தான் நினைக்கிறோம். ஏன் இந்த நோய் போகவே இல்லைன்னு மட்டும் யோசிக்காமல் பொறுமையோடையும் பாதுகாப்பாகவும் நம்ம இருக்கக்கூடாது. அல்லாஹு தாலா ஒரு நோயை உலகத்தில் இறக்குனானா அதுக்கு எப்போ எப்படி நிவாரணம் கொடுப்பான்றதை பற்றி ஒரு ஹதீஸில் 5678 ஹதீஸாக புகாரியில் இடம்பெற்றிருக்கு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் என் நோயையும் அதற்குரிய நிவாரணியை அருளாமல் இறக்குவதில்லை என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸ் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அல்லாஹு தாலா எந்த நோயை நமக்கு கொடுத்துருந்தாலும் அதோட மருந்தையும் நிவாரணத்தையும் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பான். ஆனால் அதை எப்போ எப்படி நமக்கு கொடுப்பான்றது அல்லாஹுடைய நாட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. அதனால் எல்லாருமே பொறுமையை கடைப்பிடிச்சு சப்ரோடு இருப்போம். அல்லாஹ்கிட்ட நிறைய நிறைய துவா கேட்போம். நல்ல விஷயங்களை செஞ்சு தீய செயல்கள்லேருந்து விலகி இருப்போம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தாலா கண்டிப்பாக ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் சந்தோஷத்தை கொடுப்பான். அதை நீங்கள் கண்டிப்பாக நம்பவும் செய்யணும். உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்களோ உடம்பு சரியில்லாமல் போனவங்களோ யாராக இருந்தாலும் அல்லாஹை மட்டுமே நம்புங்க, அவன் உங்களுக்கு துணையாக இருப்பான். நீங்கள் உலகத்தில் படுற கஷ்டத்துக்கு மறுமையில் உங்களுக்கான கூலியை நிச்சயமாக அவன் கொடுப்பான். அதை அவனே குரானில் உறுதியும் படுத்தியிருக்கான். கஷ்டமாக தான் இருக்கும், இது எதுவுமே அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. ஆனாலும் பொறுமையோடு இருந்தோம்னா அல்லாஹுவை நம்பினோம்னா மீதியை அல்லாஹுவே பார்த்துப்பான். எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். இந்த குர்ஆன் வசனத்தில் சொன்னது போலவே கவலை இல்லாமல் அல்லாஹுவோட நம்பிக்கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு இருங்க. இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை விட்டு சீக்கிரமாக போய் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்குவான். மறுமைக்காக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களையும் தைரியமாக இருக்க சொல்லி இதை ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.